ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஆமுதலக்கவரை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரசவத்தை எதிர்நோக்கி இருக்கிற பெண்கள் எல்லாருக்குமே இது ஒரு சவாலான விஷயந்தான். அதாவது, பிரசவ வலிக்கும் பொய் வலிக்கும் என்ன வித்தியாசம், எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ, பாருங்கள் கடைசி வரைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஃபஸ்ட்டு லேபர் பெயின்னா எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரிஞ்சுக்கணுங்க. முதுகுப்புறத்தோட கீழ்ப்பகுதியிலிருந்து, முதுகு அடிமுதுகிலிருந்து ஆரம்பித்து வயிற்றோட முன்பக்கம் வரைக்கும் உங்களுக்கு வலிச்சுது அப்படின்னா கண்டிப்பாக அது லேபர் பெயின் தாங்க. இதே பொய்யான வலி, ஃபால்ஸ் பெயின்னா எப்படி இருக்குன்னா, வயிற்றோட முன்பகுதியில் மட்டும் சும்மா வலிக்கும், அதுதான் ஃபால்ஸ் பெயின். ஓகேவா? அடுத்த இரண்டாவது வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லேபர் பெயின் வந்துருச்சு அப்படின்னா குறிப்பிட்ட நேரம் இடைவெளியில் வலிக்க ஆரம்பிக்குங்க, விட்டு விட்டு வலிக்கும். உதாரணத்துக்கு, ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை வலிக்க ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பின்னாடி அதே நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை இதே மாதிரி முதுகிலிருந்து முன்பக்கமாக வலிக்க ஆரம்பிக்கும். அப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னா, அரை மணி நேரன்றது காமன் நேரமாக வலிக்க ஆரம்பிக்கும். அப்போ ஒரு மணி நேரத்துக்கு நாலு முறை வலிக்க ஆரம்பிக்கும். அப்படி நேரம் சுருங்கிக்கிட்டே இருக்குது, இடைவெளி குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா வலியோட அளவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இடைவெளி குறையுது, ஆனால் வலியோட அளவு மட்டும் அதிகரிச்சுட்டே இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து பிரசவ வலி தாங்க. கடைசியாக என்னாகுனா, 10 நிமிஷம் இல்லை 5 நிமிடத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு வலிக்க ஆரம்பிக்கும், தாங்க முடியாத அளவுக்கு வலிச்சுது அப்படின்னா கண்டிப்பாக இது பிரசவ வலி தான். இதே பொய்யான வலி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு எந்த ஒரு இடைவெளியும் கிடையாதுங்க. ஒரு நாளைக்கு 3 தடவை வயிற்றோட மேல் பகுதியில் மட்டும் வலிக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் தாகம் போக்கு போயிடும், ஒரு இடைவெளியே கிடையாது. அதாவது 1 ஹவர் ஒன்ஸ் வலிக்குது அப்படின்னா, அடுத்தது போக போக 1 ஹவருக்கு 2 டைம் வலிக்கணும், 1 ஹவருக்கு 3 டைம் வலிக்கணும், அதுதான் பிரசவ வலி. 1 ஹவர் ஒன்ஸ் வலிச்சுது, சும்மா வலிச்சுது, அதுக்கப்புறம் அன்றைக்கி நாள் ஃபுல்லாக வலிக்கல, இல்லை காலைல ஒரு தடவை வலிக்குது, அப்புறம் மதியம் ஒரு தடவை வலிக்குது, அப்போ இரவு ஒரு தடவை வலிக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக பொய்யான வலி தான். ஸோ அந்த மாதிரி வலி வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தண்ணி குடிச்சிட்டு இல்லைனா ஏதோ ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காருங்க, அந்த வலி போயிடும். ரெஸ்ட் எடுத்தால் அது வலி போயிடும், அது பொய்யான வலி. மூன்றாவது அறிகுறி பார்த்திங்கன்னா, டெலிவரி ஆக போகுது அப்படின்னா டிஸ்சார்ஜ் ஆக ஆரம்பிக்குங்க. அதாவது, பெண் உறுப்பில் நல்ல திக்கான சளி போன்ற திரவம் ஃபஸ்ட்டு கசிய ஆரம்பிக்கும். இதோட 2 அல்லது 3 துளிகள் வந்து வெளியேற ஆரம்பிச்சுது, அதாவது ப்ளீடிங் ஆரம்பிச்சுது அப்படின்னா கண்டிப்பாக இது பிரசவ வலி தாங்க. எதனால் இந்த திக்கியான ஸ்டிக்கி மாதிரி இருக்கிற ஒரு டிஸ்சார்ஜ் ஆகும் அப்படி இல்லைனா நல்லா ப்ளீட் ஆகும் அப்படின்னா, ப்ளீட்னா கொஞ்சம் 1 இல்லை 2 துளிகள் மட்டும்தான் வரும். இப்படி வந்துச்சு அப்படின்னா அதாவது கருப்பையோட வாய் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அதனால் இந்த டிஸ்சார்ஜ் இருக்கும், இது உண்மையான லேபர் பெயின். இதே பொய்யான வலியாக இருந்தால் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு டிஸ்சார்ஜும் இருக்காது, சும்மா வயிற்றோட மேல் பகுதியில் வலிக்கும், நம்ம சொன்ன மாதிரி 1 நாளைக்கு 3 தடவை வலிக்கும், அவ்வளோதான். 4வது வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னா, உண்மையான வலி லேபர் பெயினுக்கு வயிற்றோட மேல் பகுதியை நீங்கள் கை வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கருப்பை இறுக்கமாகி ஒரு மாதிரி நல்லா டைட் ஆகிறது உங்களால் உணர முடியும். மேல் வயிற்றில் கை வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா கருப்பை டைட் ஆகும், அதுக்கப்புறம் லூஸ் ஆகும், டைட் ஆகும், லூஸ் ஆகும், நல்லாவே உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இந்த இயக்கமும் கூட உங்களுக்கு சீராக நடைபெறும். அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது உண்மையான வலி தாங்க. இதே பொய்யான வழியில் பார்த்தீங்கன்னா கருப்பையோட இறுக்கம் இருக்காது, அதே மாதிரி வயிற்றில் கை வச்சு பார்த்தாலும் உங்களுக்கு எந்த ஒரு அசைவும் இருக்காது. வலி வர்ற சமயம் மட்டும் எழுந்து நீங்கள் நடந்து பார்த்தாலே வலி போயிடுங்க. இந்த 4 அறிகுறிகளும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு லேபர் பெயின் வந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம சொன்ன மாதிரி ஃபால்ஸ் பெயினாக இருந்துச்சுன்னா அது போயிடும், உங்களால் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியும். இல்லை சில பேருக்கு எந்த ஒரு வித்தியாசமும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நீங்கள் நல்லா யூரினை பாஸ் பண்ணிவிட்டு வந்து உட்காருங்க, உட்காந்துட்டு ஜூஸோ தண்ணியோ குடிச்சிட்டு அப்படியே அமைதியாக ரெஸ்ட் எடுத்திங்கன்னா ஃபால்ஸ் பெயினாக இருந்தால் போயிடும், லேபர் பெயினாக இருந்தால் அதிகமாகிடும், அவ்வளோதான். அடுத்து லேபர் பெயின் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நீங்கள் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம், காற்று நல்லா மூக்கு வழியாக முடிஞ்ச அளவுக்கு உள்ளிழுங்க, நல்லா சுவாசித்து கொஞ்சம் ஸ்லோவாக மூச்சு விடணும், கொஞ்சமாக காற்றை வெளியேற்றணும், ஸ்லோவாக மூச்சு விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டெலிவரி பெயினை இது குறைக்குங்க. அதே சமயத்தில் குழந்தையை ரொட்டேட் ஆகிறதுக்கும் ரொம்ப உதவி செய்யும். 2வது, உங்களுக்கு லேபர் பெயின் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் உடனே நடக்க ஆரம்பிச்சிடலாம், பிடித்த படத்தை பார்க்கலாம்,
இதனால் அப்படி நீங்கள் கண்டினியூஸாக பண்ணும்போது உங்களுக்கு வலி வந்து அவ்வளோவா தெரியாது, கொஞ்சம் மனசை உங்களால் ரிலாக்ஸாக வச்சுக்க முடியும். ஏன்னா என்ன தான் நம்மளுக்கு பெயின் வந்தாலும் கருப்பை வந்து ஓப்பன் ஆக ஆரம்பித்தா தான், நல்லாவே ஓப்பன் ஆகணும், 10 சென்டிமீட்டர் ஓப்பன் ஆனால் தான் நம்மளுக்கு வந்து டெலிவரி ஆகும் இல்லையா. ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் வாக்கிங் போகலாம், அப்படி இல்லைனா இந்த மாதிரி ரிலாக்ஸாக ஏதாவது பார்க்கும்பொழுது உங்களுக்கு பெயின் தெரியாது, பட் எல்லா ப்ராசஸும் கரெக்டாக நடந்துக்கிட்டு தான் இருக்கும். மூணாவது பார்த்தீங்கன்னா, மிதமான வெந்நீரில் நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வலிக்கு இதமாக இருக்கும், அதே மாதிரியே அது நல்ல சுகப்பிரசத்துக்கு ஹெல்ப்பும் பண்ணும். நாலாவது, வலி ஆரம்பித்ததும் அடுத்த வலி வர்ற இடைவெளிக்குள்ளே நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, ஒரு குட்டி தூக்கம் கூட போட்டுடலாம். உதாரணத்துக்கு 1 ஹவர் ஒன்ஸ் உங்களுக்கு லேபர் பெயின் வந்துருச்சு அப்படின்னா அந்த பெயின் முடித்து அடுத்தடவை 1 ஹவர் ஆகும், அந்த சமயத்தில் நீங்கள் ஒரு குட்டி தூக்கமே போட்டுடலாம். இப்படி 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் 1 ஹவர்ஸ் ஒன்ஸ் அப்படின்னு வலி இடைவெளி குறைய ஆரம்பிக்கும் பொழுது எப்போ 10 நிமிடத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு வலி வருதோ அப்போ தாமதிக்காமல் உடனே உங்கள் மருத்துவரையே போய் சந்திங்க, மருத்துவமனையில் அட்மிட் ஆகிடுங்க. 10 நிமிடத்துக்கு ஒரு தடவை வரும்போது நல்லா யூட்ரஸ் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிருக்கும், மருத்துவரும் செக் பண்ணிவிட்டு உங்களை அட்மிட் பண்ணிவிடுவாங்க. உண்மையான பிரசவ வலி அப்படின்னா என்னாகும்னா வயிறு நல்லா கல் மாதிரி ஆகிடுங்க. இதுவே வலி வராத சமயத்தில் வயிறு நார்மலாக எப்பயும் போல் இருக்கும். அதுக்கடுத்து முக்கியமான விஷயம், பனிக்கூட நீர் வந்து உடையாமல் பார்த்துக்கோங்க. ஒருவேளை வலி வந்துச்சு, பனிக்கூட நீர் உடஞ்சிச்சு அப்படின்னா உடனே மருத்துவமனை அணுகணும், தாமதிக்காமல் போங்க. ஏன்னா பனிக்கூட நீர் உடஞ்ச உடனே குழந்தைக்கு மூச்சு திணறல் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு பனிக்கூட நீர் உடஞ்சிருச்சுன்னு டவுட்டு வந்தாலோ இல்லை கன்ஃபார்ம் பண்ணாலோ உடனே நீங்கள் மருத்துவமனையில் போய் மருத்துவரை சந்திங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டியை கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். எது உண்மையான வலி, எது வந்து பொய்யான வலின்றது நல்லா தெரிஞ்சிருக்கும். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற லைக் தான் என்ன மோட்டிவேட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நான் தினந்தோறும் போகிற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். நாளைக்கு மீண்டும் சந்திக்கலாம். பாய், தேங்க்யூ.